வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 14 இட்லி சாம்பார், அதாவது மினி இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல 50 கிராம் துவரம்பருப்பும் 50 கிராம் பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு குக்கரில் மாற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து 3-4 விசில் வரைக்கும் நல்லா வேக வைங்க. பருப்பு நல்லா வெந்ததும் ஒரு மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சூடாக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, 5-6 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுபட்டதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக பவுடர் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3-4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நெய்யை சூடுபடுத்தி கொஞ்சம் கடுகு தாளிக்கணும். கூடவே கொஞ்சம் வெந்தயம், அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்ந்து தாளிங்க. கொஞ்சம் கருவேப்பில, அப்புறமா 10-15 சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கப் பொடியாக நறுக்கின காய்கறிங்களை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் கண்டிப்பாக சேர்க்கணும். கேரட், பீன்ஸ், பூசணிக்காய், உருளைக்கிழங்குன்னு எல்லா காயும் சேர்க்கலாம். காய்கறி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து வதக்கி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து காய்கறியை வேக விடுங்க. சாம்பார்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் இதோடு சேர்த்து ஒன்றா நல்லா காய்கறி வேகிற வரைக்கும் இந்த சாம்பார் கொதிக்கட்டும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை இந்த சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் பொடிச்ச வெல்லம், இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போ நம்ம சாம்பார் ரெடி. கடைசியாக மறுபடியும் இதை தாளிக்கணும். ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் நெய் சூடு பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை தாளித்து நம்ம சாம்பாரோடு சேர்த்துருங்க. மினி இட்லிக்கு நம்ம எப்போவும் அரைக்கிறத விட அரிசியை ஒரு 5 நிமிஷம் கம்மியாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு வரும். அப்போ அந்த சாம்பாரோடு நல்லா ஊறி இட்லி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா இருக்கும். நம்ம செஞ்சுருக்க சாம்பாரை இந்த மினி இட்லி மேலே சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நிறைய சாம்பாரோட கொஞ்சம் உருக்கின நெய்யை மறுபடியும் மேலே தூவி சர்வ் பண்ணுங்கள். ஃபோர்டீன் இட்லி சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.